வணக்கம் நேயர்களே. இந்த தேர்தல் பலவித பாடங்களை எல்லோருக்கும் புகட்டி இருக்கின்றது, நமக்கு உட்பட. நான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு நடத்தும் பொழுது எனக்கு சில எண்ணங்கள் வந்தது. நான் ஒடிசா, பங்கால், ஜார்க்கண்ட் அந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்த போது கட்டாயமாக ஒடிசாவிலே 12-17 தொகுதியில் வருவார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது. பிஜேபி கட்டாயமாக நவீன் பட்நாயக் சட்டசபையில் பெரும்பான்மை பெற்று 100 இடங்கள். நான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், நம்ம கருத்துக்கணி முடிஞ்சோன்னு பேசினதில் 100 இடங்கள் கிட்ட அவருக்கு வரும்னு சொல்லிட்டு, அவர் பேரில் மிகுந்த அன்பு இருக்குது. இப்போ 100 இடங்கள் கிட்ட வரா மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆனால் பிஜேபிக்கு 13 இடம் கொடுத்துருந்தேன். ஏன்னா இந்த எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷனும் போட்டு ஓட் ஷேரை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அது வந்து இப்போ கம்மியாக இரட்டை இலக்கம் வருமா பிஜேபிக்கு என்பது அது நாங்கள்லாம் வந்து ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் அது. ஆனால் காங்கிரஸோட 55 லட்சம் ஓட்டு கட்டாயமாக ஒரு 30 லட்சம் குறையுன்னு சொல்லியிருந்தேன், அது குறையிறது. அதில் தான் அதிகமாக வந்து பிஜேபிக்கு வருது. பெங்காலில் அதை போல் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன். இடதுசாரிகளோட 1,17,00,000 2014 வாங்கினாங்க. இடதுசாரிகள் 1 சீட்டில் கூட வரமாட்டாங்க சொன்னேன், அது உண்மையாக இருக்குது பெங்காலை பொறுத்த மட்டில். பிஜேபியும் கிட்டத்தட்ட நெக் டு நெக் போட்டியில் வந்துட்டுருக்கு. நாம் பிஜேபிக்கு 21 தொகுதிகள் கொடுத்துருந்தோம் பெங்காலில். மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸுக்கு 20 தொகுதிகள் கொடுத்துருந்தோம். 1 இடத்துல காங்கிரஸ் வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நாம் எதிர்பார்த்தது பஹராம்பூரில் அதிரஞ்சன் சௌத்ரி, ஆனால் அது மாறி மாறி வந்துட்டுருக்கு. மால்டா தக்ஷிணில் வந்து அவங்க கனிகாந்த் சௌத்ரி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க முன்னணி வந்துட்டுருக்காங்க சொல்லிட்டு. பெங்காலில் வந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டை வந்து இழக்க இருக்காங்க. இது சாயந்தரம் நமக்கு புள்ளிவிவரங்கள் சரியாக கிடச்சதுக்கப்புறம் இது நம்ம உறுதியாக கூற முடியும், நம்ம வந்து அதை நிரூபிக்க முடியும். நான் வந்து ஒரு 70 லட்சம் 60 லட்சம் கட்டாயமாக அங்கேருந்து பிஜேபிக்கு ஓட்டு போகிறது இடதுசாரிகளோட ஓட்டு ஒரு மாதிரி பெங்காலில் வந்து முடிஞ்சு போச்சு. சிபிஎம்மோட ஒரு லைஃப் வந்து அங்கே முடிஞ்ச மாதிரி தான். அதே போல் கேரளாவில் பார்த்தோம் சொன்னால் நம்மளுடைய கணிப்பு சரியாகல்ல. அது என்ன காரணங்கிறது நம்ம முழு விவரங்கள் கிடைச்சதுக்கப்புறம், தேர்தலுக்கான அந்த கணிப்பு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை உட்காந்து இது பண்ணோம். எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து ஒப்பீனியன் போல்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஒரு ப்ராடு ட்ரெண்டை கொடுக்கும். குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து ஓரளவு கரெக்டாகவே இருக்கும். எதுலன்னு சொன்னால் மேக்ரோ பிக்சர் கொடுக்கறதில்ல, ஆல் இண்டியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு கொடுக்கறதில்ல. நாம் வந்து நம்முடைய நியூஸ் டிஎம்மில் கொடுத்தது ரொம்பவே கரெக்டாக வந்துட்டுருக்கு. நாம் வந்து என்டிஏக்கு 339 ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 கொடுத்துருந்தோம், காங்கிரஸுக்கு 95 ப்ளஸ் ஆர் மைனஸ் 15, அதர்ஸுக்கு 107-108 ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 கொடுத்துருந்தோம். நாம் இது வந்து சரியாக நிரூபணமாகறதுக்கான அந்த நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு, அதில் நமக்கு பாராட்டு. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் பார்த்தோம், எங்கே லீடிங்கில் அது இருக்குது, நாம் என்ன கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு பல மாநிலங்களில் நாம் கரெக்டாக வந்தோம். குஜராத்தில் 26-26 கரெக்டாக இருக்குது, டெல்லியில் 7-7 கரெக்டாக இருக்குது, உத்தராகண்டில் 5-5 கொடுத்துருந்தோம் கரெக்டாக இருக்குது, எங்கெங்கே 100% கொடுத்துருந்தோமோ அங்கெல்லாம் சரியாக வந்திருக்கு. ஹிமாச்சலில் 4-4 கொடுத்துருந்தோம், சண்டிகரில் 1 சீட் அவங்களுக்கு போகிறதுங்க, டமண்டையு எங்கே சின்ன ஸ்டேட்ஸு அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு, தாத்ரா நகர் ஹவேலி, கோவாவில் இப்போ ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அங்கே 2 தொகுதியும் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தோம் சொன்னால் அங்கேயும் கூட உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிடும், பிஜேபிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். லக்ஷத்வீபை நம்ம வந்து யூபிஏக்கு தான் கொடுத்துருந்தோம், அது அவங்களுக்கு தான் போகிறது. அஸ்ஸாமில் நம்ம சொல்லியிருந்தோம் பிஜேபிக்கு 10 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, 9-10 தொகுதிகள் கிடைக்கும், அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஜார்க்கண்டில் 10 தொகுதிகள் கிடைக்கும் சொன்னோம், அதே தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஆந்திர பிரதேசில் இவர் தான் ஒய்எஸ்ஆர் தான் வருவார்னு சொல்லிட்டு இதெல்லாமே ப்ராடாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கு. இது ஒரு ஆனால் கூட நாம் ஏன் எந்த இடத்துல ஃபெயில் ஆகிறோங்கிறத அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓட்ஷேரை பொறுத்த மட்டும் நான் முழுக்க கொடுக்கல, பட் ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் பிஜேபி கிட்டத்தட்ட 31.5% வாங்கியிருந்தது, அவங்க 35% வரைக்கும் வாங்குவாங்க. என்டிஏ அலைஸ், பிஜேபியோட அலைஸ் வந்து கிட்டத்தட்ட 6-7% வாங்குவாங்க, மொத்தமாக 42% வரைக்கும் போவாங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை என்ன சொன்னால்,
எல்லாருடைய கணிப்புகள், அஃப்கோர்ஸ் வேறு சில கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் நடத்தின சேனல்லாம் ப்ராட் இண்டிகேஷன் கொடுத்துருந்தாங்க 50 வரைக்கும் போகும் சொல்லிட்டு, இன்றைக்கி 50 வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை என்ன சொன்னால், அமித்ஷா என்பவர் இந்திய அரசியல் வானிலே இது போன்ற ஒரு தேசிய கட்சியோட தலைவரை இது வரைக்கும் பார்க்கல. நாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி அக்ரஸிவாக இந்த மாதிரி எலெக்ஷனை புரிஞ்சுக்கிறது, தன்னுடைய எலெக்ஷனை பற்றி எல்லா விஷயங்களையும் மைக்ரோ மேனேஜிங் அண்ட் மேக்ரோ லெவலில் பிக்சர் கொடுக்குறதும் அவர் சொல்லியிருந்தார். 50% ஒரு போராட்டம் இது, இந்த தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் 50%, 50%னா 50% மேலான ஓட்டுகளை பெறுவோம், 50% மேலான சீட்டுகளையும் பெறுவோம் சொல்ல, சீட்டை பொறுத்த மட்டும் நிறைய வந்துடுது, ஓட்டும் அதே மாதிரி. குறிப்பாக இப்போ தகவல் என்ன, தேர்தல் கமிஷன் டாட்டாலேருந்து நம்ம கிடைக்கிறதுனா, கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்கிற தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேலே 50% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணால், எதிர்கட்சிகள் முந்தானத்து இந்த இவிஎம் கம்ப்ளைண்ட்டுக்காக இசீட்டை போகிறாங்க. இசீட்டு போகும்போது இவிஎம்மில் இந்த விவிபேட்டை முன்னாடியே எண்ணணுங்கிறதுக்கு, அண்ட் இவிஎம் கெடுதல், இங்கே வந்து இவிஎம் வந்து தூக்கி மாற்றிடுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஆதாரமற்ற எங்கேயோ ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸ், ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு இது மூலமாக தோக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது, அதை கிரேஷியஸாக ஏற்றுக்கணும். அது இல்லாமல் இப்படி பண்ணாங்க. அப்போ பேசும்போது அசோக் மனு சிங்வி மற்ற காங்கிரஸ் எல்லாம் 75% ஓட்டை பெற்ற 22 பார்ட்டிகள் சொன்னாங்க, அதே மாதிரி தப்பு. இந்தியாவில் வந்து 100% ஓட்டில் கிட்டத்தட்ட 1% 1.5% இந்த நோட்டா இல்லை ரிஜெக்டட் ஓட்டுக்கு போயிடும். ஒரு 6% ஓட்டு எப்போவுமே வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் 3 பார்ட்டி இவங்களோட எப்போவுமே சேர்றதில்லை, இந்த எதிர்கட்சி கூட்டத்தில் வந்து அவங்க சேர்றதில்லை, நடு நடுவில் போய் சந்திச்சுப்பாங்க. டிஆர்எஸ், ஒய்எஸ்ஆர்சி, ஒய்எஸ்ஆர்சி வரவே இல்லை, ஊர் முழுக்க சுற்றிட்டு இருந்தார் நம்ம டிடிபி தலைவர் சந்திரபாபு நாயுடு. ஜெகன்மோகன் ரெட்டி வரவே இல்லை, அவர் தான் அங்கே ஆட்சி அமைக்க போகிறார், அவருக்கு தான் 20 மேலே தொகுதி கிடைக்க போகிறது. அந்த 3 பேரை எடுத்துட்டோம் சொன்னால் கிட்டத்தட்ட 40 சீட்டு போயிடுறது, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6% ஓட்டுக்கு மேலே போயிடுறது, கிட்டத்தட்ட 85% தான் ஓட்டே மற்றது இருக்குது உங்களுக்கு. அந்த ஓட்டுக்களில் நீங்கள் வந்து 75 பிஜேபி கிட்ட 31.5% அவங்களோட அலைஸ் எல்லாம் சேர்த்தா 37% அவங்கள்ட்ட இருக்கு. இந்த 85-90 வச்சுப்போம், அதில் 37 போச்சுன்னா எவ்வளோ பாக்கி இருக்கு உங்களுக்கு? ஈக்குவல், 40% உங்கள்ட்ட, 40% அவங்கள்ட்ட இருக்கு. 40 ஆனால் பொய்யை வந்து கேமரா முன்னாடி அவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய ஆட்கள் இவங்களாம், அப்படி பேசி மக்கள் ஒரு சரியான சவுக்கடி இந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன, அமித்ஷா தேர்தல் ஆரம்பித்த சமயத்திலேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டுருக்கார், எங்களுடையது 50% போராட்டம் இது, நாங்கள் எல்லா இடத்துலையும் 50% ஓட்டை வாங்குவோம்னு சொல்லிட்டு. அண்டு பெரிய கருத்து கணிப்புகள், இந்தியா டுடே போன்ற கருத்து கணிப்புகள்லாம் பிஜேபி 50% என்டிஏ 50% ஓட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்தியாவில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் கிட்டத்தட்ட 50% அவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. நாளைக்காவது இவங்க வாயை பற்றிட்டு இருப்பாங்களா? மக்கள் இது மாதிரி ஒரு தேர்தலில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, இந்த மக்கள் ஒரு மன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இந்த ஆள் 5 வருஷம் ஒழுங்காக வேலை செய்ய விடுவோம் அப்படின்னு சொன்னால் விடமாட்டாங்க, இவங்க மறுபடியும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்கள் கொடுத்த சவுக்கடி 5 ஆண்டுகள் அவர்களுக்கு நினைவில் வரும் என்று நாம் நினைக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற அந்த பர்சன்டேஜும் நம்ம பார்க்கலாம். நான் கூட காங்கிரஸ் கிட்டத்தட்ட 19.5%லேருந்து 22% வந்துடும்னு நினச்சேன்னா அது வரப்போகிறதில்ல, பிஜேபிக்கு 35% வரும்னு நினச்சேன்னா அது வந்து 40% தாண்டுமோ என்ற ஒரு 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 எண்ணம் ஏற்படுகிறது இப்போ இருக்கிற ஒரு முன்னணி நிலவரங்கள் ஓட்டு சதவீதங்களை பார்த்தால். அப்படி பார்த்தால் 84 49.5% ஓட்டை பெற்று வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 405 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ். அப்பொழுது உச்சத்தை தொட்டது. இன்றைக்கு இவர்கள் சீட்டில் 350-360 தான் இருப்பார்கள், அதற்கு மேலே போய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஓட்டில் 50% என்டிஏ பெறும் என்ற ஒரு அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது 45 போய் நிற்கிறதா, 46 நிற்கிறதா, இல்லை 44 நிற்கிறதா, இது பார்க்க வேண்டிய ஒன்று என்டிஏக்கு. பிஜேபி தன்னந்தனியாக 35-37% வரைக்கும் போவதற்கு வாய்ப்புண்டு.
20-23 கோடி ஓட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பல சிறு குறு கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு காணாமல் போகிறது இருக்குது. தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியை பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம், நானே அவர் நிறைய அப்செட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா வருகின்ற ஒரு ஒரு புள்ளி உரங்கள்லாம் அதை காட்டலைங்க. சிறு கட்சிகள்லாம் நாளைக்கு இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க வேண்டாம் சொல்லலை, நீங்கள் வந்து நியாயமான விஷயங்களை மக்கள் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதாக இருக்கும். அண்ட் தமிழ்நாடு மிகப்பெரிய இது, இதை கணிக்கிறதே யாராலையும் முடியாது. சில கருத்து கணிப்புகள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நாம் கூட இதை கற்றுக்கணும். இதில் என்ன தவறுகள் செய்தோம், தவறை ஒத்துக்கிறது தான் நாம் வாழ்க்கையில் பல விஷயம் கற்றுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்மளுடைய கணிப்பு வந்து தமிழ்நாட்டில் தவறு, கேரளாவில் தவறு, இன்ன வரைக்கும் இருக்கிறதுல கணிப்புகள் நம்ம தெலுங்கானா இங்கே யாருமே எதிர்பார்க்கலை. நான் சில நண்பர்களில் நம்ம கருத்து கணிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 19வது அதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சில பேரோடலாம் தெலுங்கானாவில் பேசிகிட்டு இருந்தேன், பேசும்போது சொன்னாங்க பிஜேபி அங்கே 5-6 சீட்டு வந்து ஜெயிக்கிறது சார், கரீம் நகர் அந்த நிஜாமாபாத், அதில் வந்து பழைய காங்கிரஸ் மாநில தலைவர் சீனிவாசன் அவரோட பையன் பிஜேபியில் சேர்ந்து அவர் நிற்கிறாருங்க, அவர் ஜெயிக்கிறார் சார் அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா ஜெயிக்க முடியும், அங்கே தான் நல்ல வலுவோடு இருக்கார் கேசிஆர், அங்கே எப்படி ஜெயிக்கணும். இல்லை இல்லை சார், இது அகில இந்திய தேர்தலுங்கிறதுனால மக்கள் வந்து அதே போல் எப்போவும் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏஎம்ஏஎம்ஐஎம் நம்ம அசாதுதீன் ஓவைசி அவங்க அப்பாவும் ஜெயிச்சுட்டு இருந்தார், அந்த இடத்துல அவங்க ஜெயிக்க போகிறாங்க. செகுந்தராபாத்தில் கிஷன் ரெட்டின்னு சொல்லிட்டு தெலுங்கானா கட்சி தலைவராக இருந்தார், ரொம்ப இளைஞர், நீண்ட நெடுங்காலமாக பிஜேபியில் இருந்துட்டு வரவர், அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கரீம் நகரில் நம்ம தமிழ்நாடு கவர்னராக இருந்தார் வித்யாசாகர் ராவ்னு சொல்லிட்டு, இப்போ மும்பை மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கார், அவர் ரொம்ப வருஷம் போட்டிகிட்ருக்கார். வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மந்திரியாக இருந்தபோது கரீம் நகர்லேருந்து அவர் ஜெயிச்சு வந்தார். ஸோ அந்த தொகுதி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸுக்கு ஒரு 3-4 தொகுதிகள் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய உலட் ஃபெயர்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு மாற்றம் நாம் கணித்ததில். அது சவுத் எப்போவுமே வந்து என்ன சொன்னால், இங்கே நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், சவுத்தில் வந்து தி அதர் பார்ட்டிஸ் இண்டிபெண்டன்ட் ரீஜனல் பார்ட்டிஸு கிட்டத்தட்ட 7 கோடி ஓட்டு அவங்க தே கமாண்டு, அது ஒய்எஸ்ஆராக காங்கிரஸாக இருக்கட்டும், டிடிபியாக இருக்கட்டும், டிஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், ஜேடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்களை நம்ம தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே போன்ற இவங்களை வந்து ஹியூஜ் ஓட் பேங்க் அவங்கள்ட்ட இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையுமே 1 கோடி 1.5 கோடி 1.25 கோடி அது போல் இருக்குது, சில பேர்கிட்ட 60 லட்சம் 40 லட்சம் அது போல் இருக்குது. ஸோ சவுத் இஸ் எ டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி. இப்போ வந்து பிஜேபி அண்டு மோடியோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து தே ஹாவ் இன்டகிரேட்டட், அவங்க எப்போவுமே நார்த் அண்ட் வெஸ்ட் அந்த ரீஜனில் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, தே ஹாவ் இன்டகிரேட்டட் நார்த் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஒடிசா பெங்காலில் வெரி ஹியூஜ் எக்ஸ்பான்ஷன் பண்ணிவிட்டு, சவுத்தில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகிறது வரக்கூடிய 5 ஆண்டுகளில் அது பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் கூட நம்ம முதல் நாள் அன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இதுதான் வந்து பிஜேபி வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி பேன் இண்டியா பிரசன்டில். காங்கிரஸ் எப்போவுமே இருந்திருக்கு சுதந்திர காலத்துலேருந்து, அது வந்து அது பை டிஃபால்ட் கிடைச்சது, ஏன்னா தே ஃபாட் தி ஃபார் தி இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ்ங்கிற ஒரு மூமெண்ட், அதனால் பை டிஃபால்ட் அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் பிஜேபி தான் இன்றைக்கி தானாக ஒரு நான் காங்கிரஸ் மொனோலித்திக் பார்ட்டி, ஒரு ஒரே மாதிரியான ஒரு பார்ட்டி, நான் காங்கிரஸ் குரு கோத்திரத்துலேருந்து வல்லது, சங்க ஆர்எஸ்எஸ் கோத்திரத்துலேருந்து வந்த பார்ட்டி இது. இவங்க வந்து ஆல் இண்டியா முழுக்க ஒரு ப்ரெசன்ஸ் வச்சு எல்லா ரீஜன்லேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொன்னோம், அது ஆனால் உண்மையாக இருக்குது. ஈஸ்டர்ன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஈவன் சவுத், நாமளோட கணிப்பு வந்து கேரளாலையும் தமிழ்நாடுலையும் தவறாயிச்சே தவிர பிஜேபிக்கு நாம் கொடுத்துருந்த சீட்டு அங்கே தெலுங்கானாவில் அந்த இதை ஃபில் பண்ணுறது, அண்ட் கர்நாடகாவில் அவங்க வந்து மாபெரும் வெற்றியை நோக்கி நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓட் ஷேர் வந்து காங்கிரஸ் வந்து கடந்த முறை வந்து சவுத்தில் அதிகமான ஓட் ஷேர் எடுத்து 2.53 கோடி வாங்கியிருந்தது, பிஜேபி வந்து 2.13 கோடி கிட்டத்தட்ட 40 லட்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதை பிரிட்ஜ் பண்ணி பிஜேபி இஸ் கோயிங் டு பிகம் தி லார்ஜஸ்ட் ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சியாக சவுத்தில் வரப்போகிறது, அண்டு நம்பர் ஆஃப் சீட்ஸும் எல்லாரையும் விட ஜாஸ்தி இருக்க போகிறது பிஜேபிக்கு தான், சவுத்தை பொறுத்த மட்டும் பிஜேபிக்கு தான் இருக்க போகிறது. ஈஸ்ட்லேயும் அதே தான் வருது, நார்த் ஈஸ்ட்லேயும் அதே தான் வருது. ஸோ இட் ஹாஸ் பிகம் அ பேன் இண்டியா பார்ட்டி வித் ப்ரெசன்ஸ் இன் எவ்ரி ஸ்டேட், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில இடத்துல, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ரீஜனுக்கும் நார்த் ஈஸ்ட் ஒரு ரீஜன், ஈஸ்ட் ஒரு ரீஜன், சவுத் ஒரு ரீஜன், நார்த் ஒரு ரீஜன், வெஸ்ட் ஒரு ரீஜன், எல்லா ரீஜன்லேயுமே அதிகபட்ச ஓட்டும் அதிகபட்ச சீட்டும் பெற்ற ஒரே கட்சியாக பிஜேபி உருவெடுத்திருக்கிறது.